வேதாகம வாசிப்பு சங்கீதம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள்! எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, என்னாலும் என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. வேதாகம வாசிப்பு சங்கீதம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தர் நம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர்.